ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சரண்யா, வெல்கம் டு மை சேனல் கொங்கு நாட்டு சுவை. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய கொலுக்கட்டை பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிட்டேன். கூட கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்குறக்காக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. பாருங்க, மாவை நல்லா சாஃப்டாக கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு ஊறக்குள்ள உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா உருகி வந்ததும் 1 cup நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 minutes இந்த தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுன்னா நெக்ஸ்ட் டே கூட இந்த கொலக்கட்டையை வச்சு சாப்பிடலாம், அந்தளவு நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய்க்கு தேவையான ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 வெல்லம் 1/2 கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வெல்லம் இல்லைனா கரும்பு சக்கரை ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இன்னைக்கு 2 tablespoon வெல்லம் 2 tablespoon கரும்பு சக்கரை சேர்த்து இந்த பூரணத்தை ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லமும் கரும்பு சக்கரையும் உருகி இந்த அளவுக்கு ரெடி ஆகிடணும். கடைசியாக 1 tablespoon அவல தண்ணியில் நல்லா கழுகிட்டு சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் கூட கொஞ்சம் பாதாம், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூரணம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம கொலக்கட்டை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக கீ சேர்த்து தடவி விட்டுருங்க. ஒருவேளை உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவை நல்லா உருட்டிட்டு வாழை இலை மேலே வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை ஒரு ரவுண்ட் பால் பண்ணி இந்த மாவு மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. மாவு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் எடுத்துட்டு இந்த கொலுக்கட்டையை நல்லா ரவுண்ட் பாலாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கீ தடவிக்கலாம். இந்த பாலை துருவன கோக்கனட் மேலே வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் மேலே கோகோனட் ஃபுல்லாக ஒட்டி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இதே போல் எல்லா பால்ஸும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். சூப்பராக டிஃப்ரெண்ட்டான கோகோனட் உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. கூட எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸில் நீங்கள் செஞ்சுக்கலாம். கோகோனட்டில் தான் இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவல், கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸில் கூட நம்ம பூர்ணா ரெடி பண்ணி இதே மாதிரி உருண்டைகள் செஞ்சு பிள்ளையாருக்கு படைக்கலாம். செஞ்சு வச்ச கொலக்கட்டை உருண்டைகளை 5 minutes ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கொலக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொலக்கட்டை உருண்டைகள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.